ஹலோ காய்ஸ், நான் தான் டாக்டர் சிபி சுதன். ஸோ இந்த வீடியோவில் இப்போ எஃப்எம்ஜி December 2022 அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஆன்லைனில் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்து மோஸ்ட் காமனாக வந்து எல்லாருக்கும் வர டவுட்ஸுமே வந்து நான் கிளியர் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டே நான் வந்து நான் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி அதோட அந்த டாக்குமெண்ட்ஸோட சைஸ் லிமிட்டுமே நான் சொல்லிடுவேன். ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் ரெடி பண்ணி தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ கடைசியில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதான் வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்பாஸ்டைல் வித் எம்பிபிஎஸ் டிகிரி ஆர் ப்ரொவிஷனல். ஸோ அந்த அப்பாஸ்டைல் டிஎஃப்ஏ அப்பாஸ்டைல் இந்தியன் எம்பசி அப்பாஸ்டைல் இருக்கணும். அதோட எம்பிபிஎஸ் டிகிரி ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இருக்கணும். எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் இருக்கணும். உங்களுக்கு வந்து இப்போ ஒரிஜினல் அதாவது அந்த கண்ட்ரியோட லாங்குவேஜ் இப்போ சைனீஸ் ரஷ்யன் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி வாங்கி அதை நீங்கள் அப்பாஸ்டைல் வாங்கிக்கணும். ஸோ செகண்ட் வந்து எம்சிஆர் என்எம்சி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட், இதை நீங்கள் வச்சுருப்பீங்க. அதுக்கடுத்து தம்ப் பிரிண்ட், லெஃப்ட் தம்ப் பிரிண்ட். அடுத்து பாஸ்போர்ட் காப்பி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. இதுக்கடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இதுக்கடுத்து சிக்னேச்சர். ஸோ ஃபஸ்ட் வந்து இப்போ சிக்னேச்சர் அப்ளை பண்ணுறப்போ ஒரு பேப்பரில் 3.5 சென்டிமீட்டர் லென்த், 1.5 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு வந்து ஒரு ஸ்கேலில் வந்து ஒரு கோடு போட்டு அதை பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே நீங்கள் சைன் பண்ணி அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் கிராப் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபோட்டோவுமே இதே சைஸ்லாம், 3.5 சென்டிமீட்டர் 4.5 சென்டிமீட்டர் ஹைட். இதுதான் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோங்கிறது. தம்ப் இம்ப்ரெஷன் வந்து அதே மாதிரி சிக்னேச்சருக்கு போட்ட அதே டைமென்ஷன்ஸில் ஒரு பாக்ஸ் போட்டு லெஃப்ட் தம்ப் வந்து நீங்கள் ஸ்டாம்ப் பேடில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணி நீங்கள் வச்சு நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்து கிராப் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். இப்போ சிக்னேச்சர்னால் கரெக்டாக அந்த சிக்னேச்சர் உள்ள பாக்ஸை மட்டும் கிராப் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக வந்து அந்த சைஸ்க்குள்ளே அப்லோட் பண்ணணும். அப்புறம் இந்த மூணு இது, இந்த ஃபிங்கர் பிரிண்ட், லெஃப்ட் தம்ப் பிரிண்ட், அப்புறம் ஃபோட்டோ, இதெல்லாமே வந்து இமேஜ் ஃபைலாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதுக்கு மேலே இந்த இமேஜில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து இந்த இமேஜ் அப்போட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் ஃபைல் ட்ரைவில் போட்டு நான் ஒரு லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து தெளிவாக போட்டிருக்கோம். இதுக்கடுத்து பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜ் வந்து ஒரு சிங்கிள் ஃபைலில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, பிடிஎஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி எம்பிபிஎஸ் சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்து அப்பாஸ்டைலோடு இருக்கிறது, அது ஒரு பிடிஎஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி எம்சிஆர் என்எம்சி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் இது ஆல்ரெடி வந்து பிடிஎஃப்பில் தான் இருக்கும், அது இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. அது இல்லை அப்படின்னா அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க இனிமேல் தான் வரும் அப்படின்னா. இப்போ நீங்கள் அதை சப்மிட் பண்ணுறப்ப வந்து ஒரு ஃபைல் ஒன்று, ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஃபீஸ் ரிசிப்ட் மாதிரி செலான் மாதிரி. அதை நீங்கள் வந்து அதை பிடிஎஃப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் அதாவது இந்த சர்டிஃபிகேட்ஸில் வந்து உங்கள்கிட்ட என்ன இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து இப்போ ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் இப்போ அப்லோட் பண்ணிட்டு விண்டோ பீரியடுக்குள்ளே உங்களுக்கு கரெக்டான டாக்குமெண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் அதில் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட எம்பிபிஎஸ் சர்டிஃபிகேட், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், எலிஜிபிலிட்டி எது இல்லைனாலும் அதுக்கு பதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அங்கே அப்லோட் பண்ணிவிட்டு உங்கள் விண்டோ பீரியட் வரப்போ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸோ இப்போ பிடிஎஃப் ஃபைல்ஸ் மூணு சொல்லியிருப்பேன், எம்பிபிஎஸ் டிகிரி அண்ட் அப்பாஸ்டைல், எம்சிஏ எலிஜிபிள் சர்டிஃபிகேட், அப்புறம் பாஸ்போர்ட் பிடிஎஃப். இது மூணோட சைஸ்மே 50 KB to 400 KB இருக்கணும். 50 KB கீழே இருக்கக்கூடாது, 400 KB மேலே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா உங்களால் அப்லோடே பண்ண முடியாது. அதே மாதிரி இமேஜ் ஃபைல்ஸ் வந்து 50 KB to 80 KB தான் இருக்கணும். இமேஜ் ஃபைல்ஸ் வந்து ஃபோட்டோ, சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன், இந்த மூணுமே வந்து இமேஜ் ஃபைல்ஸ். ஸோ இதை நீங்கள் எப்படி கம்ப்ரெஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ நெட்டு கூகுள் போயிட்டு இந்த மாதிரி வந்து ஃபோட்டோ கம்ப்ரெசர், பிடிஎஃப் சைஸ் கம்ப்ரெசர் இந்த மாதிரி அடிச்சிங்க அப்படின்னா நிறையா லிங்க்ஸ் வரும். அதில் நீங்கள் வந்து உங்கள் ஃபைலை அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து ரிசல்யூஷன் நீங்கள் கம்மி பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இந்த சைஸ்க்கு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஆறு ஃபைலுமே வந்து நீங்கள் சைஸ் கம்ப்ரெஸ் பண்ணி எல்லாமே பண்ணதுக்கப்புறம் அதை வந்து லேப்டாப்பில் தனியாக டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் போட்டு அதை இந்த ஆறு ஃபைலை மட்டும் அதில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கடைசியில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறப்ப இதுதான் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்துச்சு, ஒவ்வொரு கம்ப்ரெஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா இது கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு வெப் பேஜ் வந்து லாக் அவுட் ஆயிரும். ஸோ வந்து நீங்கள் திருப்பி முதல்லேருந்து பண்ணுற மாதிரி வரும். ஸோ எல்லாமே வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி டெஸ்க்டாப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க பிக்சர்ஸ் எல்லாமே 2021 யூஸ் பண்ணியிருப்பேன். நான் 2022 பார்த்தேன், அதில் லைட்டாக வந்து இந்த லே அவுட் தான் சேஞ்ச் ஆகிருக்கும். அது எல்லாமே வந்து நான் பண்ணுறப்பே வந்து ஸ்டெப்ஸ் கிடையிலே நான் சொல்லுவேன். ஸோ வந்து உங்களுக்கு எதுவுமே சேஞ்ச் வித்தியாசமாக இருக்காது. ஓகே கைஸ், நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். nbe.edu.in போட்டுக்கோங்க. ஸோ இதில் போயிட்டீங்க அப்படின்னா கீழே போனீங்கன்னா எஃப்எம்ஜி இருக்கும். ஸோ எஃப்எம்ஜி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கீழே வந்து December 2022 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் December 2022 கீழே இன்ஃபர்மேஷன் புல்லட்டின், யூசர் மேனுவல் எல்லாமே இருக்கும். இதில் நீங்கள் அப்ளிகேஷன் லிங்க்குங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே ரிஜிஸ்டர் லாகின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா லோட் ஆகும். ஸோ லோட் ஆகி முடித்தோடனே இந்த மாதிரி ஐ மீன் அப்ளிகண்ட், ஐ மீன் ஏஜென்ட் கேட்கும். ஸோ நீங்கள் ஐ மீன் அப்ளிகண்ட் கொடுத்து சப்மிட் பண்ணிடுங்க.
ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒன்று காமிக்கும், இது க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கடுத்து உங்களோட நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் போட போகிறீங்க, அது எதுக்காகங்கிறது கேட்கும். ஸோ அதை ஜஸ்ட் ட்ரீட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இதை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனோடனே இந்த மாதிரி நீங்கள் நேம் ஆஃப் கேண்டிடேட் அப்புறம் வந்து கன்ஃபர்மேஷன் அந்த நேம் கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. ஸோ நேம் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் வந்து எல்லாருக்கும் என்ன டவுட் வரும் அப்படின்னா, நேம் வந்து எப்படி போடுற, டுவெல்த்தில் இருக்க மாதிரி போடுறதா இல்லை எம்பிபிஎஸ் டிகிரியில் இருக்க மாதிரி போடுறதா சொல்லி டவுட் வரும். ஸோ இதில் நீங்கள் எப்படி வேணால் போடலாம். இப்போ வந்து உங்கள் பேர் வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து இப்போ பாஸ்போர்ட்டில் இருக்க மாதிரி போட வேணாம். இப்போ நீங்கள் டுவெல்த் சர்டிஃபிகேட்டில் உங்கள் நேம் பின்னாடி இனிஷியல் இருக்கும், அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கும், அப்படி கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஜெண்டர் வந்து மேல் ஃபீமேல். இப்போ நேஷ்னாலிட்டி, மொபைல் நம்பர் அண்ட் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர். இதில் வந்து நீங்கள் மொபைல் நம்பரில் உங்களுக்கு எஸ்எம்எஸ் ஓடிபி வரும், அதுக்காக தான் உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு நம்பருமே நீங்கள் ஒரு யூசேஜ் இருக்கிற மொபைல் நம்பர் நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து இமெயில் ஐடி. இமெயில் ஐடி தான் ரொம்ப முக்கியமான இமெயில் ஐடி. ஸோ இதில் தான் வந்து இருக்கிறதுலே எல்லா அட்மிட் கார்டு, எல்லா ஓடிபி, எல்லா உங்களுக்கு லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாமே, பாஸ்வேர்டு எல்லாமே வரும். ஸோ வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு இமெயில் ஐடி போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து இந்த இமெயில் ஐடி ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து நீங்கள் ஜென்ரேட் ஓடிபி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனில் உங்களோட இமெயில் ஐடியில் ரெண்டுலேயுமே வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ரெண்டு ஓடிபியுமே நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் வந்து வேலிடேட் சொல்லிட்டு இருக்கும், அதை நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அது ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக வேலிடேட் ஆகிரும். ஸோ டிக்ளரேஷனில் வந்து அக்ரி நீங்கள் கொடுத்து இந்த கேப்சா வந்து நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் வந்து ரீவெரிஃபை பண்ணணும். ரீவெரிஃபையில் வந்தோடனே நீங்கள் இந்த டைப் பண்ணியிருக்க டீட்டெயில்ஸ்லாம் வந்து கரெக்டாக சொல்லிட்டு கேட்கும். அது எல்லாமே வந்து நீங்கள் டிக் கொடுத்து சப்மிட் பண்ணுங்க. ஸோ இதை நீங்கள் சப்மிட் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்கள் அப்ளிகேஷன் ஐடி காமிக்கும். அப்ளிகேஷன் ஐடி வந்து காமிச்சோடனே உங்களுக்கு இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ் ரெண்டுமே வரும். அதில் வந்து உங்களோட இமெயில் அதாவது அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு ரெண்டுமே இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் வச்சு தான் வந்து உங்களால் லாகின் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுமே வந்து நீங்கள் தனியாக ஒரு பேப்பர்லேயே சேவ் பண்ணிக்கோங்க, அது ஸ்க்ரீன்ஷாட் தனியாக வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் பண்ணிட்டு இந்த இதை க்ளோஸ் பண்ணி இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் பண்ணிவிட்டு ஸோ இப்போ 2022 டிசம்பருக்கு வந்து இப்போ நீங்கள் இது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட நீங்கள் லாகின் பண்ணாமே உங்களுக்கு உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ்னால் நீங்கள் டைப் பண்ணுற இடத்துல ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அது ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் லாகினில் மேனுவலாக நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெயிலில் வந்துடும். நீங்கள் வந்து பேக் வந்தீங்க அப்படின்னா அடுத்து அப்ளிகண்ட் லாகின் இருக்கும். ஸோ அந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே அப்படியே அப்ளிகண்ட் லாகின் இருக்கும், இது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி லாகினில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் அதாவது எஃப்எம்ஜி யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு ரெண்டுமே போட்டு கீழோட கேப்சர் டைப் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும். ஸோ எஃப்எம்ஜி டிசம்பர் 2022 செஷன் சொல்லிட்டு காமிக்கும். இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கோ டு அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் கிட்ட குவாலிஃபிகேஷன் டீடெயில்ஸ் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து காமிக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஃபில் ஆகிருக்கும். இதுக்கிட்ட வந்து ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், ஹாவ் யூ மைக்ரேட்டட் ஃப்ரம் அனதர் கண்ட்ரி, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கும். இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிங்க. ஸோ ஃபில் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் வந்து இந்த உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் இதெல்லாமே இருக்கான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பாஸ்போர்ட் மட்டும் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க, மிச்சம் உள்ளதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட இருந்தாலுமே வந்து நீங்கள் நோ கொடுத்துருங்க. ஏன் வந்து நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன எஸ் கொடுத்தீங்களோ எல்லாத்தையும் அவங்க எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு வர சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பாஸ்போர்ட் மட்டும் வந்து நீங்கள் எஸ் கொடுத்து அந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நீங்கள் மிச்ச ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், அந்த மிச்ச அந்த ஐடி கார்ட்ஸ் எல்லாமே வந்து நோ கொடுத்துருங்க. ஸோ பாஸ்போர்ட் வந்து எஸ் கொடுத்து உங்கள் பாஸ்போர்ட் நம்பர் அண்ட் பாஸ்போர்ட் வேலிடிட்டி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து மார்க் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன். இதில் வந்து உங்களோட மோல்ஸ், கார்ஸ், பர்த் மார்க் என்ன மாதிரி இருந்தாலும் ரெண்டு ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ இதுக்கு அடுத்து உங்களோட அட்ரஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ உள்ள பெர்மனன்ட் அட்ரஸ், பாஸ்போர்ட்டில் உள்ள அட்ரஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணி கரெக்டாக வந்து ஸ்பெல்லிங்லாம் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே வந்து இஸ் த பெர்மனன்ட் அட்ரஸ் சேம் அஸ் த கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் வந்து எஸ் கொடுத்துருங்க. ஸோ வந்து கீழே உள்ள பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து உங்கள் 10th 12th ஈக்குவலன் டீட்டெயில்ஸ். ஸோ இது வந்து குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் இதெல்லாம் வந்து கேட்கும். ஸோ இதில் கரெக்டாக உங்கள் மார்க் ஷீட் எடுத்து அதில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே கரெக்டாக டைப் பண்ணி, இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகிருக்கும். அது போக வந்து மிச்சம் உள்ளதெல்லாம் வந்து நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணணும். ஸோ இப்போ இங்கிலீஷ், தமிழ், அந்த மாதிரி என்ன இருந்துச்சுனாலும் மேனுவலாக டைப் பண்ணி உங்களோட கிரேட்ஸ் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதில் பெரிய கிரேட் வந்து உங்களால் டைப் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ 175 வந்து உங்கள் ஃபிசிக்ஸ் மார்க், இப்போ 200க்கு 175 உங்கள் மார்க் அப்படின்னா இப்போ 175 டிவைடட் பை 200
இன்ட்டு 100 இதுதான் வந்து பெர்சன்டேஜ், உங்களோட ஃபிசிக்ஸோட பெர்சன்டேஜ். இந்த மாதிரி பெர்சன்டேஜ் மட்டும் நீங்கள் ஃபுல்லாக வந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் போடணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கடைசியில் ஆட்டோமேட்டிக்காக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியோட பெர்சன்டேஜ் வந்து சிஸ்டமே கால்குலேட் பண்ணிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸோட பெர்சன்டேஜ் மட்டும் நீங்கள் கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணி போட்டுருங்க. ஸோ இப்போ ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து பெர்சன்டேஜ் வந்து 87.5%னா இப்போ 87.5 மட்டும் போட்டுருங்க. ஸோ இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டும் போட்டுருங்க. கடைசியில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சிஸ்டமே கால்குலேட் பண்ணிக்கும். ஸோ எல்லாமே கரெக்டாக என்ட்ரு பண்ணி அடுத்து வந்து கிளை எம்பிபிஎஸ் ஆர் ப்ரைமரி குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த கண்ட்ரியில் எம்பிபிஎஸ் ஆர் எம்டி டிகிரி முடிச்சிங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த சிட்டி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து காலேஜ் நேம், அடுத்து மந்த் அண்ட் இயர் ஆஃப் ஜாயினிங் அண்ட் மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் எல்லாருக்கும் காமனாக ஒரு டவுட் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் நிறைய பேர் ப்ரீ மெடிசன் கோர்ஸ் படிச்சிருப்பாங்க. இப்போ ஃபிலிப்பைன்ஸில் முடித்தவங்க எல்லாமே பிஎஸ் பயாலஜி ஆர் ஏபி சைக்காலஜி இந்த மாதிரி படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வருஷத்தை என்ட்ரு பண்ணணுமா இல்லை எம்டி ஸ்டார்ட் ஆன வருஷத்தை வந்து என்ட்ரு பண்ணுமா சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு டவுட் வரும். ஸோ இதில் வந்து எம்டி ஸ்டார்ட் ஆனது தான், எம்பிபிஎஸ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆன டியூரேஷன் மட்டும்தான் போடணும். ஸோ அதில் வந்து இப்போ கரெக்டாக நீங்கள் மந்த் அண்ட் இயர் ஆஃப் ஜாயினிங், மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங். ஸோ மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் பார்த்திங்கன்னா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டில் இருக்கும். மந்த் அண்ட் இயர் ஆஃப் ஜாயினிங் வந்து உங்கள் மார்க் ஷீட்டில் ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஸோ இது ரெண்டும் போட்டு இந்த இடைப்பட்ட டியூரேஷனில் எவ்வளோ மந்த்ஸ் இருக்கோ அதை கரெக்டாக கால்குலேட் பண்ணி அதுக்கு பக்கத்தில் நீங்கள் போடணும். ஸோ அதை நீங்கள் போட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸு. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இப்போ எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கேட்கும். ஸோ மோஸ்ட்டாக எம்சி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டில் கீழே எந்த டேட்டுமே காமிக்காது. அப்படின்னா நீங்கள் கீழே லாஸ்ட் பேஜில் அந்த சைன் கிட்ட ஒரு டேட் இருக்கும், ஏதாவது ஒரு டேட் வந்து அந்த சைன் கிட்ட இருக்கும், அந்த டேட் அந்த டேட் ஆஃப் இஷ்யூ மாதிரி ஏதாவது டேட் ஆஃப் சைனிங் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் கேட்கும். இதில் வந்து டூ ஹேவ் எலிஜிபிள் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை எதர் என்எம்சி ஆர் எம்சிஐ கேட்கும். இதில் வந்து நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஸோ இது வந்து எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கடுத்து ஃபர்தராக எதுவும் கேட்காது. நோ கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட எதனால் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஈஸி எக்ஸம்ஷன் பீரியடில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கும், அது நோ கொடுத்துருங்க. ஸோ எதனால் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு கேட்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கங்க இன்னும் வரல அப்படின்னா அதில் இப்படியே டைப் பண்ணிடுங்க, அப்ளைட் அண்ட் வெயிட்டிங் ஃபார் எலிஜிபிள் சர்டிஃபிகேட் அட்டாச்சு சொல்லிட்டு போட்டுருங்க. ஸோ இதுக்கடுத்து கீழே அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கேட்கும். அதில் வந்து நீங்கள் ஏதாவது வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணி மாட்டிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும், அது எல்லாமே நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் அக்ரிமெண்ட் மாதிரி கேட்கும், அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அதை நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அடுத்து இமேஜ் அப்லோட் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது கேட்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆல் டாக்குமெண்ட்ஸ் நான் முன்னாடியே நான் லிஸ்ட்டு சொல்லியிருப்பேன், அது எல்லாத்தையும் நீங்கள் பிடிஎஃப் ஆர் இமேஜ் பண்ணி அதை பிடிஎஃப் பண்ண வேண்டிய பிடிஎஃப் பண்ணி இமேஜ் பண்ண வேண்டியது இமேஜ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு தனி ஃபோல்டரில் சேவ் பண்ணிங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் தான் நான் இப்போ ஒன்றா அப்லோட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அண்ட் கேப்சர் ரியல் டைம் ஃபோட்டோகிராஃப். ஸோ இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு லேப்டாப்லேருந்து பண்ணீங்க அப்படின்னா லேப்டாப்போட ஃப்ரண்ட் கேமராவிலேயே நீங்கள் பண்ணிடலாம். ஸோ சில டிவைஸஸில் ஓப்பன் ஆகாது. இப்போ நீங்கள் சில பேருக்கு வந்து ஐபேடில் வந்து ஓப்பன் ஆகாது, சில பேருக்கு சில டேப்ஸில் ஓப்பன் ஆகாது. நீங்கள் அதனால் லேப்டாப்பில் எல்லாருக்குமே ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் பண்ணுறது எல்லாமே லேப்டாப்பில் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ கேப்சர் ரியல் டைம் ஃபோட்டோகிராஃபில் வந்து நீங்கள் வெப்கேம் ஓப்பன் பண்ணி அப்படியே நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த ஆல்ரெடி எடுத்து வச்ச பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நீங்கள் கிளிக் ஹியர் டு அப்லோட் கொடுத்து அதில் வந்து நீங்கள் அப்லோட் ஃபோட்டோகிராஃப் செலக்ட் பண்ணி அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபைல் சைஸ் எல்லாமே வந்து இதிலேயே கொடுத்துருக்கோம். நானும் முதல்ல சொல்லியிருப்பேன், 50 KB to 80 KBக்குள்ளே இருக்கணும். இமேஜ் ஃபைல்ஸ் எல்லாமே 50 KB to 80 KBக்குள்ளே இருக்கணும். பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து 400 KBக்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த இமேஜ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து உங்கள் ஸ்கேன்டு சிக்னேச்சர். ஸோ இது வந்து கிளிக் ஹியர் டு அப்லோட் கிளிக் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் சைன் வந்து நீங்கள் தனி ஃபோல்டரில் போட்டு வச்சுருந்ததை நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க, அதுவும் அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கடுத்து அதே மாதிரி லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனும் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து எம்பிபிஎஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்கும். ஸோ இந்த எம்பிபிஎஸ் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட எம்பிபிஎஸ் சர்டிஃபிகேட் இல்லை ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் தான் இருக்குது அப்படின்னா உங்களோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அப்புறம் அதோட அப்போஸ்டைல். எம்பிபிஎஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா எம்பிபிஎஸ் சர்டிஃபிகேட் அதோட அப்போஸ்டைல், இந்த ரெண்டு ஃபைல் தான் இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் சிங்கிள் பிடிஎஃபாக பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ரெண்டுமே உங்கள்கிட்ட இல்லை, இப்போ உங்கள்கிட்ட ப்ரொவிஷனலும் இல்லை எம்பிபிஎஸும் இல்லை, ஆனால் இப்போ கரண்ட்டாக வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஆனால் விண்டோ பீரியடில் நீங்கள் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிடுங்க. உங்கள் ப்ரொவிஷனல் சீக்கிரம் வந்துச்சுன்னா ப்ரொவிஷனல் போட்டுருங்க, எம்பிபிஎஸ் டாக்குமெண்ட் சீக்கிரம் வந்துச்சுன்னா அதை அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ இதை நீங்கள் பண்ணல அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் எந்த டாக்குமெண்ட் வேணால் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், ஆனால் விண்டோ பீரியடில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ இதை நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இதுக்கு அடுத்து எலிஜிபிள் சர்டிஃபிகேட் கேட்கும். இதுவும் நான் போனது சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து எலிஜிபிள் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அது போட்டுருங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த சலான் கூட போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து எலிஜிபிள் சர்டிஃபிகேட் நீங்கள் பே பண்ண சலான் இருக்கும், அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க.
ஆனால் விண்டோ பீரியட் நீங்கள் கரெக்டாக மாற்றிடணும். அதே மாதிரி அதுக்கடுத்து அப்லோட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஷ்யூடு பாஸ்போர்ட். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரண்ட் பேஜ் பேக் பேஜ் ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே வந்து அப்லோடுன்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து டெஸ்ட் சென்டர் டீட்டெயில்ஸ். ஸோ டெஸ்ட் சென்டரில் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் நீங்கள் எந்த சிட்டியில் எழுதணும் சொல்லிட்டு காமிக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களோட டிசைட் சிட்டி செலக்ட் பண்ணி டிசைடு ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து நீங்கள் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து 7080 ருபீஸ். ஸோ இந்த 7080 ருபீஸ் வந்து 6000 ருபீஸ் ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி. ஸோ இது வந்து நீங்கள் எதர் கூகுள் பே, ஃபோன்பே, ஆர் கிரெடிட் கார்டு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டைரெக்டாக பே பண்ணலாம், எப்படி வேணால் பே பண்ணலாம். ஆனால் இது எல்லாமே ஆன்லைன் மோட் ஆஃப் பேமெண்ட் மட்டும்தான். ஸோ இது நீங்கள் எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டிக்ளரேஷனில் வந்து நீங்கள் அந்த அக்ரி கொடுத்து இந்த கீழே உள்ள டெக்ஸ்ட் வந்து நீங்கள் எழுதி அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களோட எஃப்எம்ஜி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு சப்மிட் ஆகிருக்கும். இது வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெயில் ஐடியில் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு மெயில் வந்துடும். ஓகே, ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எஃப்எம்ஜிக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெயில் வந்துடும். அதை நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் செப்டம்பர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எடிட்டிங் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 டேஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த எடிட்டிங் விண்டோவில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைக்கலையோ அதுக்கு நீங்கள் ஒரு மாற ஏதாவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிடுவீங்க. அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு கரெக்டான டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் கடைசியில் வந்து உங்களோட எம்பிபிஎஸ் மார்க், MBBS டிகிரி, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், அப்புறம் அந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட், இந்த மூணுமே வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து ஃபைனலாக ஒரு எடிட் விண்டோ ஒன்று வரும். அதில் வந்து உங்களோட சிக்னேச்சர் ஆர் தம் பிரிண்ட் அந்த மாதிரி எதாவது தப்பாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து ஒரு லிங்க்கில் வந்து இந்த இமேஜ் அப்லோட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நான் போட்டிருப்பேன். ஸோ நான் சொன்னதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எதாவது கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, ஆர் நீங்கள் அதில் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக அதில் புரிஞ்சிடும். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் கீழே இந்த இமேஜு கீழே கேண்டிடேட் கேர் சப்போர்ட் சொல்லிட்டு ஒரு காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஓகே கைஸ், இதுதான் இந்த வீடியோவுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து புதுசாக எஃப்எம்ஜி எழுதுகிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ வேறு நம்ம சேனலில் அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நான் எஃப்எம்ஜி எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன், எப்படி நான் ஃபஸ்ட் அட்டம்பில் பாஸ் பண்ணேங்கிறது நான் ஒரு வீடியோ பண்ணி நான் வந்து ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த லிங்க்கை நான் கமெண்ட் செக்ஷனில் போடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. ஏதாவது வீடியோ சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அண்டில் தென் பை கைஸ், டேக் கேர்.